கேபிஎல் சந்த நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்க ஜேகே, எனக்கும் உங்களுடைய சேனலுக்கும் ஆதரவா இருக்க அனைத்து நல்லவங்களுக்கும் என் மனமார்ந்த நன்றி. ஸோ இன்னைக்கு இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம், ஒரு ஐபிஓ ரிவ்யூ பார்க்க போறோம். இப்போ ஆக்சுவலி பாத்தீங்கன்னா நாளைக்கு ஓப்பன் ஆகிற ஐபிஓ ஆன கெரன்பா ஐபிஓ ரிவ்யூ, இதுதான் நம்ம தமிழ்ல பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்மளோட வீடியோ பார்த்துட்டு இருக்கோம், இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க, நீங்க இந்த சேனலுக்கு புதியவராக இருந்தா இந்த வீடியோ கீழே சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கு, சப்ஸ்கிரைப் பட்டன் பிரஸ் பண்ணுங்க. பக்கத்தில் ஒரு பெல் பட்டன் இருக்கும், அதையும் பிரஸ் பண்ணீங்கன்னா நம்மளோட புதிய வீடியோக்களோட நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் நம்மளோட சேனல் டெலிகிராம் மற்றும் ஃபேஸ்புக்கை நீங்க ஃபாலோ பண்ணலாம். அதுக்கு நீங்க பண்ணுடைய கேபிஎல் டைப் பண்ணி சர்ச் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கலாம். இந்த ஐபிஓ அப்ளை பண்ணா அதுக்கு வந்துட்டு உங்களுக்கு டிமேட் அக்கௌண்ட் இருக்கணும். அந்த டிமேட் அக்கௌண்ட் டிஸ்கவுண்ட் ப்ரோக்கிங் கம்பெனிஸ்ல வந்துட்டு உங்களுக்கு இந்த ஐபிஓ அப்ளை பண்ணலாம். ஆக்சுவலி லீடிங் கம்பெனிஸான ஜெரோதா, அப்ஸ்டாக்ஸ்ல அக்கௌண்ட் ஓபன் பண்ணா இந்த வீடியோ கீழ உள்ள லிங்கை கிளிக் பண்ணி நீங்க அக்கௌண்ட் ஓபன் பண்ணிக்கலாம். சோ இன்னைக்கு நம்ம பார்க்க போறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு ஐபிஓ. சோ ஐபிஓனுடைய டீடைல் அனலைசிஸ் தான் பார்க்க போறோம். சோ என்னென்ன கண்டென்ட் பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா பிசினஸ் டீடைல்ஸ், ஐபிஓ எந்த பர்பஸ்க்காக வந்துட்டு வாங்குறாங்க, பப்ளிக் இருந்து கலெக்ட் பண்றாங்க, சோ சப்ஸ்கிரிப்ஷன் டீடைல்ஸ், ஐபிஓ ஆஃபர் டீடைல்ஸ், ஷேர் ஹோல்டிங், அதாவது வந்துட்டு ஐபிஓ கொடுக்கறதுக்கு முன்னாடி ப்ரமோட்டருடைய ஷேர் ஹோல்டிங் என்ன, ஐபிஓ கொடுத்த ப்ரமோட்டருடைய ஷேர் ஹோல்டிங் என்ன, ஃபினான்சியல் வேல்யூஷன், இந்த ஐபிஓ பிரைஸ் வந்துட்டு வேல்யூஷன்ல ரொம்ப ஓவர் பிரைஸ்டா இருக்கா இல்ல வந்துட்டு மீடியமா இருக்கா, அந்த டீடைல்ஸ், கம்பெனியோட ஸ்ட்ரென்த் என்ன, ரிஸ்க் என்ன, இது தெரிஞ்சா நம்மளால ஈஸியா முடிவெடுக்க முடியும் இந்த ஐபிஓ சப்ஸ்கிரைப் பண்ணலாமா வேணாமா, இல்ல ஷார்ட் டேர்ம் கெயின் லாங் டேர்ம் கெயின் கிடைக்குமா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஃபைனலா நம்ம பார்த்துட்டோம் அனலைஸ்ட் என்ன சொல்றாங்க அவங்களோட தகவலையும் தெரிஞ்சுக்க போறோம். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம பார்க்க போறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பிசினஸ் டீடைல். ஓகே, ஸோ இந்த கம்பெனி ஹெரன்பா இண்டஸ்ட்ரீஸ் அப்படிங்கிறது 1992 ஆரம்பிச்சது. இவங்க வந்துட்டு என்ன பண்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆக்ரோ கெமிக்கல்ஸ், அதாவது விவசாயம் இந்த மாதிரி தேவையான கெமிக்கல்ஸ், பெஸ்டிசைட்ஸ் இதை வந்து மேனுஃபேக்சர் பண்றாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் இவங்க மார்க்கெட்டிங் பண்றாங்க. ஓகே, ஸோ என்ன இந்த கெமிக்கல்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதை பயிர்களுக்கு தேவையான கிராப் ப்ரொடெக்ஷன் கெமிக்கல்ஸ், பப்ளிக் ஹெல்த் மற்றும் அனிமல் ஹெல்த் சொல்யூஷன்ஸ், இந்த மாதிரி கெமிக்கல்ஸ் பண்றாங்க. ஸோ இந்த கம்பெனியை வழிநடத்த செல்ற யார் இந்த ப்ரமோட்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சதாஷ்வ ஷெட்டி, ரகுராம் ஷெட்டி, இவங்க ரெண்டு பேர் தான். இவங்க ரெண்டு பேரும் மோர் தென் 15 இயர்ஸ் ஸோ எக்ஸ்பீரியன்ஸை கடந்தவங்க. ஸோ ஒன் ஆஃப் த லீடிங் மேனுஃபேக்சர் ஆஃப் சிந்தட்டிக் பைரத்ராட்ஸ் இன் இந்தியா அப்படின்னே சொல்லலாம். அதாவது வந்துட்டு இவங்க பண்ணுற அந்த ப்ராடக்ட்னுடைய பெயர் வந்து கேட்டகரி வந்து பைரத்ராய்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, ஸோ என்ன இந்த பைரத்ராய்ட்ஸ் பார்த்தீங்கன்னா பொதுவாகவே பெஸ்டிசைட்ஸ் அப்படின்னு எடுத்துட்டாங்க நம்ம என்ன சொல்லுவோம், டேஞ்சர், ஹசார்டஸ். இல்லை இந்த பெஸ்டிசைட்ஸில் எது வந்து லீஸ்ட் ஹசார்ட் அப்படின்னு பார்க்க போறீங்கன்னா ஆர்கனோ பாஸ்பேட் அப்படிங்கிறது ஹைலி ஹசார்டஸ் இருந்துச்சு, அதை ரீப்ளேஸ் விதமாக தான் வந்து இந்த பைரத்ராய்ட்ஸ் அப்படிங்கிறது பயன்படுத்திட்டு வராங்க. இந்த நீங்கள் பெஸ்டிசைட்ஸ் எதனா வாங்கினீங்கன்னா அதோட இன்க்ரீடியன்ஸ் படிச்சு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அது எல்லாமே இந்த பைரத்ராய்ட்ஸோட டெரைவேட்டிவ்ஸ். ஏன்னா இது வந்து ஹூமனுக்கு வந்துட்டு கம்பேர்ட் டு ஆக்சுவலி இந்த ஆர்கனோ பாஸ்பேட்டை விட இது வந்து லெஸ்ட் ஹசார்ட், லெஸ் ஹார்ம் அப்படிங்கிறத இது அதிகமாக யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இந்த பைரத்ராய்ட்ஸை, சிந்தட்டிக் பைரத்ராய்ட்ஸை மேனுஃபேக்சர் பண்ணுற ஒன் ஆஃப் த லீடிங் கம்பெனி இந்தியா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது வந்து ஹெரன்பா இண்டஸ்ட்ரீஸ். அதாவது இந்த மார்க்கெட்டில் 19.5% அதாவது 20% மார்க்கெட்டை இவங்க ஃபுல்ஃபில் பண்ணுறாங்க. அந்த சிந்தட்டிக் பைரத்ராய்ட்ஸ் ஒரு பேர் சொல்லணும்னா சைபர்மெத்ரின், அதுக்கப்புறம் ஆல்ஃபா சைபர்மெத்ரின், டெல்டா மெத்ரின், பெர்மித்ரின், லாம்டா ஆக்சுவலி சிகாலோத்ரின் அப்படிங்கிற இதெல்லாம் வந்து இதனுடைய இந்த பைரோ த்ராய்ட்ஸ்னுடைய பெயர்கள் அப்படின்னு சொல்லலாம். ஓகே, ஸோ வேற என்ன இந்த பிஸ்னஸ் பற்றி டீட்டெயில்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ப்ராடக்டை இவங்க பண்ணுறாங்கன்னு சொன்னோம், அதாவது பைரத்ராய்ட்ஸை இதில் வந்து லீடிங் பிளேயர் சொன்னோம். அப்போ இந்த செக்டரில் வேற யாரெல்லாம் இந்த ப்ராடக்ட்ஸ் பண்ணுறா அப்படின்னு பார்த்தீங்கன்னா டாக்ரோஸ் கெமிக்கல்ஸ், அதுக்கப்புறம் ஹெமானி இண்டஸ்ட்ரீஸ், தனுக்கு அக்ரிடெக், இன்செக்டிசைட் இந்தியா, சிஞ்சண்டா இந்தியா லிமிடெட், சுமிட்டோமோ கெமிக்கல், யூபிஎல் லிமிடெட், பேயர் கிராப் சயின்ஸ், ஈவன் ஆக்சுவலி டாடா குரூப்பான ராலிஸ் இந்தியா. ஓகே, இவங்க எல்லாம் இந்த பைரத்ராய்ட்ஸை பண்ணுறாங்க. ஓகே, சரி, இந்த ஹெரன்பா கொஞ்சம் எத்தனை யூனிட் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா மேனுஃபேக்சரிங் யூனிட் இருக்கு அதை தாண்டி வந்துட்டு இவங்க வந்து டைரக்டா பி2பி சொல்லுவாங்க பிசினஸ் டு பிசினஸ் அப்படிம்பாங்க அவங்களோட ப்ராடக்ட் மூலமா யார் மூலமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா 9,400 டீலர்ஸ் மூலமா பண்றாங்க. ஸோ இவங்க வந்து அது மட்டும் இல்லாமல் இந்தியாவில் வந்து பிசினஸ் பண்றது மட்டும் இல்ல நிறைய எக்ஸ்போர்ட் பண்றாங்க. இன்னும் சொல்ல போனா இவங்களோட 100% ரெவன்யூ இல்ல 50% ரெவன்யூ வந்துட்டு எக்ஸ்போர்ட்டிங் ரெவன்யூன்னு சொல்லலாம். ஸ
ஆஃப் டெக்னிக்கல்ஸ் டு கம்பெனிஸ் டெக்னிக்கல்ஸ் எக்ஸ்போர்ட்ஸ் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டொமஸ்டிக் செல்ஸ் ஆஃப் பிராண்டட் ஃபார்மேஷன் ஃபார்மேஷன் எக்ஸ்போர்ட் மேனுஃபேக்சரிங் அண்ட் செல்லிங் ஆஃப் இன்செக்ட் கண்ட்ரோல் கெமிக்கல்ஸ். இந்த டெக்னிக்கல்ஸ் மட்டுமே 31.64% அதாவது 32% டெக்னிக்கல் அதாவது டொமஸ்டிக்ல எக்ஸ்போர்ட் பார்த்தீங்கன்னா 36.448%. அதே மாதிரி ஃபார்மேஷன் எக்ஸ்போர்ட் 12.83% டொமஸ்டிக் சேல்ஸ் இன் ஃபார்மேஷன் 12.64% ரிமைனிங் வந்து அதர்ஸ் அப்படின்னு சொல்லலாம்.
பார்த்தீங்கன்னா இவங்க எக்ஸ்போர்ட் பண்ணுறது வந்து 60 கண்ட்ரின்னு சொன்னோம். இந்த 60 கண்ட்ரியில் மேஜர் கண்ட்ரி பார்த்தீங்கன்னா சைனா. சைனாவுக்கு வந்து அதிகமாக இவங்க எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க. ஓகே, ஸோ அந்த ஒரு தகவல். சரி, இப்போது நம்ம இது வரைக்கும் என்ன பார்த்தோம் பார்த்தீங்கன்னா இந்த பிஸ்னஸோட இன்ஃபர்மேஷன் பார்த்தோம். இப்போ பார்க்க போகிறது பர்பஸ் ஆஃப் ஐபிஏ ஷூ. இவங்க இந்த பணத்தை வாங்கி என்ன பண்ண போகிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா அவங்களோட ஒர்க்கிங் கேபிட்டலை யூஸ் பண்ண போகிறாங்க, கார்பரேட் பர்பஸ்க்கு யூஸ் பண்ண போகிறாங்க, மற்ற ஆக்சுவலி எக்ஸ்பென்ஸை இதுவெல்லாம் மீட் பண்ண போகிறாங்க. ஓகே, ஸோ என்ன இந்த ஐபிஐனுடைய மற்ற டீட்டெயில்ஸ் அப்படின்னா நாளைக்கு ஆக்சுவலி ஓப்பன் ஆகுது, தட் இஸ் February 23rd. எப்போ முடியுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 நாட்கள் பிறகு, அது 25ஆம் தேதி. ஸோ இதனுடைய ஃபேஸ் வேல்யூ 10 ருபீஸ். இதனோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 626 and 627, இந்த ரேஞ்சை தான், 600 எபோ அப்படின்னே சொல்லலாம். மினிமம் ஆர்டர் குவான்டிட்டி 23 ஷேர்ஸ். March 5ஆம் தேதி வந்து இது வந்து லிஸ்ட் ஆகுது. நமக்கு வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரீட்டெயில் கோட்டா 35%. சரி, இந்த ஐபிஐனுடைய மொத்த வேல்யூ என்னன்னு பார்த்தீங்கன்னா 625 கோடி. இதில் வந்துட்டு கிட்டத்தட்ட 60 கோடி வந்து ஃப்ரெஷ்ஷாக கொடுக்குறாங்க அப்படின்னா ரிமைனிங் வந்து 550+ வந்து பார்த்தீங்கன்னா இவங்க ஆஃபர் ஃபார் சேலாக பண்ணுறாங்க. அதாவது எந்த ஒரு ப்ரைவேட் கம்பெனியாக இருந்தாலும் அவங்களுக்குள்ள வந்து ப்ரமோட்டர் வந்துட்டு பிஸ்னஸ் பார்ட்னர் வந்து அவங்களுக்கு ஷேர் ப்ரைவேட் ஷேர்ஸாக இருக்கும், அதை வந்து விற்கிறாங்க அப்படின்னு சொல்லலாம். அதுதான் வந்து OFS. ஓகே, ஸோ அந்த ஷேர் வந்து பார்த்தீங்கன்னா 90,15,000 ஷேர்ஸ் வந்து விற்கிறாங்க. இது மூலமாக 625 கோடி நிதி வந்து அவங்க திரட்டுறாங்க பப்ளிக் போகிறது மூலமாக. சரி, இப்போ வந்து அவங்களுடைய ப்ரமோட்டருடைய பர்சன்டேஜ் என்ன இருக்குது ஹோல்டிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 98.1% இருக்குது. இந்த ஐபி வந்த பிறகு பார்த்தீங்கன்னா இன்னும் வந்து ஸ்டில் தே ஆர் ரீட்டர்னிங் 74.1% அப்படின்னா 25% பப்ளிக் ரிமைனிங் வந்து ப்ரமோட்டர்ஸ் தான் வச்சிருக்காங்க. அது வந்து ஒரு மேஜர் குட் சைன் அப்படின்னு சொல்லலாம். ஓகே, ஸோ இதெல்லாம் வந்து சப்ஸ்கிரிப்ஷனோட டீடைல்ஸ். ஓகே, ஸோ இந்த கம்பெனியுடைய ரெவன்யூ எடுத்துட்டிங்கன்னா அதாவது 2018-19 அப்படின்னு பார்த்தா 750 கோடியிலேருந்து 1,011 கோடி, 967 கோடி, அதுக்கப்புறம் 619. ஸோ எல்லாருக்குமே தெரியும் இந்த மார்ச்லேருந்து செப்டம்பர் வந்துட்டு ஒரு கோவிட் பீரியடு, நிறைய வந்து சேல்ஸ் ஆகலன்னு சொல்லிட்டு இதை தவிர்த்து பார்த்தா FY20 இந்த கம்பெனியோட ரெக்கார்ட் டர்ன்ஓவர் ஆஃப் 951 crore as compared to 745 crore இன் FY18. அதாவது ப்ராஃபிட் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 50 கோடியிலேருந்து 91 கோடியா வந்து ஜம்பாயிருக்கு, ரெட்டிப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். இது ஒரு நல்ல ஒரு குட் சைன் இந்த கம்பெனிக்கு. ஸோ அதுக்கப்புறம் ரிட்டர்ன் ஆன் நெட்வொர்க், அதாவது ROE அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா, ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த பைரித்ராய்ட்ஸ் இவங்க டாமினன்ட் பிளேயர்னால இவங்க வந்து ஒரு ஜென்ரிக் பிஸ்னஸ், அதாவது அப்படி அதுலேருந்து பார்த்தீங்கன்னா இவங்க தான் மற்ற எல்லா கம்பெனிஸோட இவங்களோட ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி அதிகம். ஸோ இவங்களோட ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி கிட்டத்தட்ட 30.47% ஆர்ஓ ரிட்டர்ன் ஆன் நெட்வொர்த்து. ரேலிஸ் இந்தியா வந்து டாட்டானோட குரூப் 13.1, சுமிட்டோமோ வந்து பார்த்தீங்கன்னா 16.7, பாரத் ரசாயன் 27.9. ஓகே, இதனால தான் பாரத் ரசாயன் பார்த்தீங்கன்னா ஏன் இதனோட ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி அதிகமாக இருக்கலாம், என்னோட ஸ்டாக்னோட க்ரோத் வந்து ரொம்ப சீக்கிரம் வந்து மேலே ஏறின ஒரு ஸ்டாக் அப்படின்னு சொல்லலாம் பாரத் ரசாயன். இன்னும் சொல்லப்போனால் போர்ட்ஃபோலியோ ஒன்றா பாக்கா இருக்கும் நிறைய பேரோட போர்ட்ஃபோலியோ இந்த ஸ்டாக்கு. ஓகே, ஸோ இந்த ஒரு பேராமீட்டர் ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி வந்து ஒரு ஹை இந்த ஹெரன்பா இந்த ஓவரால். ஸோ இன்னும் சொல்லப்போனால் இந்த கெமிக்கல் செக்டர் ஒரு ஃபேவரபிள் செக்டர்னே சொல்லலாம் இன்வெஸ்டர் மத்தியில். அந்தளவுக்கு வந்துட்டு பாஸ்ட்ல எடுத்தீங்கன்னா நியோஜனா இருக்கட்டும், ரோசாரி இண்டஸ்ட்ரி வந்து இதே மாதிரி நம்ம வந்து அனலைஸ் பண்ணோம், இதெல்லாம் வந்து நல்ல ஒரு பம்பர் ஆக்சுவலி லிஸ்டிங் கெயின் ஆயிருந்துச்சு. அந்த மாதிரி தான் இந்த ஹெரன்பா எதிர்பார்க்குறாங்க. இருந்தாலும் சில நெகட்டிவ் ஃபேக்டர்ஸ் இருக்கும், ரிஸ்க் இருக்கு, அது என்னங்கிறது பார்ப்போம். ஸோ கம்பெனியுடைய கடன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 0.03, இட் இஸ் வெரி நெக்லிஜிபிள். 0.04 விலோ இருந்தாவே ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து டோட்டல் நெக்லிஜிபிள். வேல்யூஷன் எப்படி வந்து இதனோட ப்ரைஸ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த இண்டஸ்ட்ரீஸ், அதாவது வந்துட்டு இந்த ஆக்ரோ கெமிக்கல் இண்டஸ்ட்ரியில் நிறைய பேர் பிளேயர்ஸ் பார்த்தோம், ராலிஸ் இந்தியா சுமிட்டோமெல்லாம் பார்த்தோம், இவங்களோட ப்ரைஸை கம்பேர் பண்ணும்போது ஓகே இது ஒரு ஃபேர்லி வேல்யூஷன், குவைட் ரீசனபிள் வேல்யூஷன் சொல்கிறாங்க. 22 PE, அதாவது இப்போ இயர்னிங் பர் ஷேருக்கு 22 மடங்கு இருக்குது. ராலிஸ் இந்தியா வந்து 23, சுமிட்டோமோ 47 இருக்குது, பாரத் ரசாயனம் பார்த்தீங்கன்னா 27 இருக்குது. அதை பார்க்கும்போது இந்த ப்ரைஸ் வந்து ரீசனபிள் ப்ரைஸான்னு சொல்லிட்டு ஏஞ்சல் ப்ரோக்கிங் சொல்கிறாங்க. ஓகே சரி, இவ்வளோ நம்ம பார்த்தோம். இப்போ வந்து இந்த கம்பெனி என்ன ஸ்ட்ரென்த் இருக்குது இந்த ஐபிஓ நான் வாங்கணும்னு பார்த்தா, லீடிங் மேனுஃபேக்சர் ஆஃப் பைரித்ராய்ட்ஸ் அப்படிங்கிறத பார்த்தோம், நிறைய போர்ட்ஃபோலியோ வச்சிருக்காங்க, இன்டர்மீடியட்ஸ் ஃபார்முலேஷன் டெக்னிக்கல்ஸ். டெக்னிக்கல்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராடக்ட் ஒரு டேப்லெட்டே எடுக்கணும்னு வச்சுக்கலாம், அந்த டேப்லெட்டில் இப்போ பேராசெட்டமால் இருக்குன்னா பேராசெட்டமால் அந்த டேப்லெட்டை இது பண்ணுற தயாரிக்கிறதுக்கு ரெசிபியன்ஸ் சொல்லிட்டு சொல்லுவாங்க, அதாவது வந்து பார்த்தீங்கன்னா அதோட சேர்ந்து அதை கலக்கிற ஒரு மாவு. ஓகே, ஸோ அப்போ தான் வந்து அந்த டேப்லெட் ஃபுல் ஃபார்ம் முடியும், அதனுடைய மாலிக்யூல் எடுத்துகிட்டா ரொம்ப வந்துட்டு கண்டென்ட் ரொம்ப கம்மியாக இருக்கும், மெஜாரிட்டி போர்ஷன் வந்துட்டு இந்த மாதிரி ஐட்டம் தான் இருக்கும். ஓகே, ஸோ அப்படி பார்க்கும்போது இந்த டெக்னிக்கல்ஸுங்கிறது அதுதான் வந்து அந்த மிக்ஸில் அதுதான் வந்து ஆக்டிவ் மாலிக்யூல், அதுதான் வந்து டெக்னிக்கல்ஸ் சொல்கிறது. ஓகே, ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸ் ப்ரொமோட்டர்ஸ் அண்ட் மேனேஜ்மெண்ட் டீம், 15 வருஷத்தை கடந்து இந்த பிஸ்னஸ் நடத்திட்டு இருக்காங்க, அதனால எக்ஸ்பீரியன்ஸ்டு குளோபல் பிரசன்ஸ் இருக்காங்க, டொமஸ்டிக் மட்டும் இல்லாமல் நல்ல ஒரு கஸ்டமர் பேஸு, லார்ஜஸ்ட் ஆக்சுவலி டிஸ்ட்ரிபியூஷன் நெட்வொர்க்
நெட்ஒர்க் நம்ம 9400 டீலர் பார்த்தோம். ஓகே, அதை தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா இவருக்கு வந்துட்டு ஆல்ரெடி உள்ள ஆர்என்டியை வந்து டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஆக்சுவலாக ஆர்என்டி அந்த டிபார்ட்மெண்ட் அப்ரூவ் பண்ண ஒரு ரெகக்னைஸ் பண்ண ஒரு ஆர்என்டின்னு சொல்லலாம். இப்போ ஒரு மூணாவது ஒரு ஆர்என்டிக்கு இது பண்ணிட்டு இருக்காங்க, பில்டப் பண்ணிட்டு இருக்காங்க, தட் இஸ் ஆக்சுவலி சரிகம் யூனிட் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த ஆர்என்டி வந்து என்ன பர்பஸை நோக்கி அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூஎஸ்லையும் யூரோப் மார்க்கெட்லையும் வந்துட்டு அவங்க கால் தூண்டுறதுக்கு வந்து பண்ணிட்டு இருக்காங்க. அதெல்லாம் வந்து எங்களுடைய ஸ்ட்ரென்த். ஓகே, ஸோ அடுத்து வந்து பார்த்துட்டீங்கன்னா இதனோட இந்த கம்பெனியோட ரிஸ்க் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ கோ பாரையர் ஃபார் டேர்ம் லோன் ஆஃப் 35 crore, இவங்களுடைய ஒன் ஆஃப் த ப்ரமோட்டர் குரூப் கம்பெனிக்கு வந்து 35 crore ஒப்புதல் கொடுத்துருக்காங்க. இந்த இது வந்து இனபிலிட்டி ஆச்சுன்னா கட்ட முடியாமல் போச்சுன்னா இது ஒரு ரிஸ்க் இந்த கம்பெனிக்கு. ஓகே அப்படின்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பொதுவாக இந்த கெமிக்கல்ஸ் எல்லாமே வந்து நான் ஏற்கனவே ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி ரொம்ப ஹசார்டஸ் நேச்சர். இது வந்து அடிக்கடி பொல்யூஷன் கண்ட்ரோல் பண்ண ஸ்க்ரூட்டனைஸ் வரும். நிறைய கெமிக்கல்ஸ் கம்பெனி பார்த்தீங்கன்னா சரியா என்வரான்மெண்ட் லாஸ் வந்துட்டு மீட் பண்ணல, அதுக்கப்புறம் என்வரான்மெண்ட் பொல்யூஷன் வருதுன்னு சொல்லிட்டு நிறைய கெமிக்கல் முனி இழுத்து முடியிருக்காங்க. ஈவன் இவங்களுடைய கம்பெனி கூட சில நாட்கள் வந்துட்டு ஸோ க்ளோஸ் பண்ணியிருக்காங்க பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டு. இந்த மாதிரி அடிக்கடி இந்த சிச்சுவேஷன் இந்த கெமிக்கல் இண்டஸ்ட்ரி பொதுவாக உண்டு. ஸோ இந்த கம்பெனிக்கு அந்த ரிஸ்க் இருக்கு. ஓகே, ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த ப்ரமோட்டர் வந்து தொடர்ந்து வந்து 3 வருடங்களுக்கு ஆனுவல் ரிட்டர்ன்ஸ் ஃபைல் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு பாஸ்ட்ல இவங்க மேலே கம்ப்ளைண்ட் இருக்கு. அதுக்கப்புறம் ஃபைல் பண்ணி அந்த டைரக்டர்ஷிப் வந்து தக்க வச்சுட்டாங்க அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் இருக்கு. ஸோ இவங்களுடைய மெஜாரிட்டி ஆஃப் த ரெவன்யூ வந்து 50% எக்ஸ்போர்ட் சொல்றோம். அப்போ எக்ஸ்போர்ட்ஸும் போது அங்கே உள்ள அங்கேருந்து வர அந்த மணி கன்வர்ஷன் தான் இவங்களுக்கு வந்து ரெவன்யூ வந்து கொடுக்குது. அந்த மணி வந்து திடீர்னு பார்த்தீங்கன்னா ஸோ கரன்சி உங்களுக்கு இன்ஃபிளேஷன் டிஃப்ளேஷன் இருக்கு இல்லையா, கரன்சி ஏறுறது இறங்குறது அதை வந்து ஹெஜ் பண்ணணும், அதை அவங்க ஹெஜ் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த கம்பெனி மேலே நிறைய லிட்டிகேஷன் கேஸ் இருக்கு. என்ன லிட்டிகேஷன், மோஸ்ட் மெஜாரிட்டி ஆஃப் த கேஸ் வந்து ரிலேட்டட் டு இந்த ப்ராடக்ட் ரிலேட்டடாக, அதாவது வந்து பார்த்தீங்கன்னா என்வரான்மெண்ட் லாவில் மீந்திருக்காங்க, அதாவது வந்துட்டு மீறி இருக்காங்க, அதை வந்து ஒபே பண்ணல அப்படிங்கிற மாதிரி கேசஸ் நிறைய இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த கம்பெனியை வந்து கிட்டத்தட்ட 400 செக் பவுன்சிங் கேசஸ் மற்ற வெண்டர் மேலே வந்து புக் பண்ணியிருக்காங்க. இவங்களுக்கு கொடுத்தது வந்து செக் வந்து பாஸ் ஆகலன்னு சொல்லிட்டு. ஸோ இந்த மாதிரி கேஸ்லாம் இருக்குது. இதன் இந்த ரிஸ்க்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் இந்த ஐபிஓ வந்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுறதுக்கு முன்னாடி. ஓகே சரி, நம்ம பார்த்துட்டு மற்ற அனலைஸ் என்ன சொல்கிறாங்க, ஏஞ்சல் புரோக்கிங், ஷேர்கான், கோடக், ஐசிஐசி டைரக்ட், மூத்துலால் இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா 10-7 mark கிட்டத்தட்ட கொடுத்துருக்காங்க. 7.1, 7.2, 7.3. ஏஞ்சல் புரோக்கிங் என்ன சொல்கிறாங்கன்னா ஓவராலாக இவங்களுடைய கீ டேக் அவர்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா ரோபோஸ்ட் பாஸ்ட் ட்ராக் ரெக்கார்ட் ஆஃப் பர்ஃபார்மன்ஸ், எக்ஸ்பெக்ட் த கம்பெனி டு கெயின் மார்க்கெட் ஷேர் அண்ட் இம்ப்ரூவ் மார்ஜின்ஸ், கம்பெனி ரிட்டர்ன் ரேஷியோஸ் ஆர் சுப்பீரியர் டு பிஎஸ், ஆர்ஒஐ வந்து எபோவ் 30% இருக்கு. ஓகே, ஆர்ஒஐ வந்துட்டு 18%, 20% மேலே வந்து நல்ல பிஸ்னஸ் சொல்லுவோம். ஸ்ட்ராங் ஃபினான்ஷியல் பொசிஷன் அண்ட் ஹஸ் பின் ஜெனரேட்டிவ் பாசிட்டிவ் கேஷ் ஃப்ளோ, வி எக்ஸ்பெக்ட் எ குட் லிஸ்டிங் ஃபார் த கம்பெனி அண்ட் பாசிட்டிவ் அந்த லாங் டேர்ம் ப்ராஸ்பெக்ட்ஸ் ஆஃப் த கம்பெனி, ரெக்கமெண்ட் சப்ஸ்கிரைப் டு த ஹெரன்பா இண்டஸ்ட்ரீஸ் ஐபிஓ ஃபார் லாங் டேர்ம் அஸ் வெல் அஸ் ஃபார் த லிஸ்டிங் கெய்ன்ஸ். ஸோ இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து கிரே மார்க்கெட் ப்ரைஸ் கிட்டத்தட்ட ஆல்ரெடி வந்து இவங்க இனிஷியலாக கொடுத்ததை விட ப்ரைஸ் வந்து நல்லா ஏறி கிட்டத்தட்ட 30-35% ஏறி இருக்கு தான் வந்துட்டு ஸோ நியூஸ்லாம் வந்துகிட்டு இருக்கு. ஓகே, ஸோ அனலைஸ் ரேட்டிங் அனந்த ரதி இன்னொருத்தவங்க எப்படி கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா 22.67 அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா மார்க்கெட் கேப் 2,509 crore கன்சிடர் த கம்பெனிஸ் டாமினன்ட் பொசிஷன் பைரத் ராட்ஸ் மார்க்கெட் வந்து நல்ல பேலன்ஸ் ஷீட் ஹை ஆர்ஓ என்ஓடபிள்யூ இருக்கு 30.47 ஆஸ் பர் அது, அதனால ஸ்ட்ராங் மேனேஜ்மெண்ட் ரீசனபிள் வேல்யூஷன் இதனால நாங்கள் வந்து சப்ஸ்கிரைபிலிட்டி கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு அனந்த ரெடி சொல்லியிருக்காங்க. ஓகே, ஸோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஐபிஓ வந்து ஒரு சைடில் ஒரு நல்ல ஒரு இன்வெஸ்டருடைய ஃபேவரபிள் செக்டர் இருக்கு, தட் இஸ் கெமிக்கல் செக்டர். ஸோ பாஸ்ட்லி வந்து இந்த கெமிக்கல் செக்டரில் ரோசாரி, அதுக்கப்புறம் நியோஜன், கெம்கான் இதெல்லாம் நல்ல லிஸ்டிங் கெய்ன்ஸ் கொடுத்தது, இது வந்து பாசிட்டிவான விஷயம். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இவங்க வந்து லீடிங் பிளேயரா இருக்காங்க இந்த பரித்ராட்ஸ்ல, இது வந்து ரெண்டாவது. ஓகே, சோ மூணாவது ஒரே ஒரு விஷயம் பார்க்க வேண்டியது ப்ரமோட்டர்ஸ் மேல நிறைய வந்து லிட்டிகேஷன்ஸ், அதுக்கப்புறம் பாஸ்ட் இஷ்யூஸ் எல்லாம் இருக்குது. இது வந்து பாத்தீங்கன்னா பொதுவா வந்து எஃப்ஐஏ எல்லாம் என்டர் ஆகும்போது இது வந்து மேஜரா பார்ப்பாங்க. அதுதான் வந்து அவங்க வந்து அதர் கண்ட்ரீஸ் இன்வெஸ்ட் பண்ணும்போது எதனா கம்ப்ளைன்ஸ் இஷ்யூ இருக்கான்னு பார்ப்பாங்க, அது வந்து இந்த கம்பெனி நெகட்டிவா இருக்கு. அதை தாண்டி மத்ததெல்லாம் பாத்தீங்கன்னா ஈவன் கிரே மார்க்கெட் கூட வந்துட்டு பாசிட்டிவ்ல இருக்கிறதுனால சோ மத்ததெல்லாம் ஃபேவரபிளா இருக்குன்னு தான் சொல்ல முடியும். சோ நான் வந்துட்டு என்னோட ஸ்டடிஸ் நான் பண்ணிட்டேன், உங்களுக்கு வந்துட்டு அதை வந்து டீடைல் கொடுத்துட்டேன். ஸோ இந்த தகவலை வச்சு நீங்க வந்து இந்த ஐபிஓ சப்ஸ்கிரைபுக்கு நீங்க டிசிஷன் எடுக்கலாம். சரி, இந்த வீடியோக்கான கேள்வி என்னன்னா ஹெரன்பா இண்டஸ்ட்ரீஸ் இஸ் ஒன் ஆஃப் த லீடிங் மேனுஃபேக்சர்ஸ் ஆஃப் த சிந்தெட்டிக் பைரத்ராக்ஸ் இன் இந்தியா. இந்த நீங்க வீடியோ முழுமையா பார்த்தீங்கன்னா இது தவறா இல்ல சரியா அப்படிங்கறத உங்களோட பதில கமெண்ட் செக்ஷன் கொடுங்க. இந்த வீடியோ பிடிச்சி நான் லைக் பண்ணுங்க, மத்தவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. மீண்டும் ஒரு நல்ல தவறோட அடுத்த வீடியோ சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.